அதாவது பெண்களுக்கு வந்து மர்மஸ்தானத்தில் வரக்கூடிய பொண்ணுகள், அதை வந்து கட்டிகள், அதாவது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வந்து அதில் வரக்கூடிய கிருமி தொத்து அந்த மாதிரி நிறைய இருக்கும் பெண்களுக்கு. அப்போ வந்து பெண்களுக்கு வந்து அதில் வந்து புண்ணு நிறைய வர ஆரம்பிச்சிடும். அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா சொரிஞ்சாங்கன்னா தோல் கையோடு கிளம்பி வந்துடும். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து சில கை பக்குவமாக ஒரு சில மருந்துகளை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கருவேலம் பட்டை 3 தோளாக எடுக்க சொல்லியிருக்காங்க, கடுக்காய்த்தோடு 3 தோளாக, மாசிக்காய் வந்து 1.5 தோளாக. இப்போ நம்ம அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 3 தோளாக அப்படின்னா 35 கிராம் அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 தோளானுங்கிறது 35 கிராம். அதேமாதிரி கடுக்காய் வந்து அதேமாதிரி 3 தோளாக கொடுத்துருக்காங்க, அதுவும் 35 கிராம் எடுத்துக்கோங்க. மாசிக்காய் வந்து 1.5 தோளாக தான் கொடுத்துருக்காங்க. மாசிக்காய் வந்து 35 கிராமில் பாதி வந்து நீங்கள் வந்து 17.5 அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது எல்லாம் 3 பொடியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த 3ஐயும் இடித்து பவுடராக இடிக்க சொல்கிறாங்க. அது பவுடர் கடையிலே கிடைக்கும், கருவேலம்பட்டை வந்து கடையில் கிடைக்கும், கடுக்காய்த்தோடு பொடி கிடைக்கும், மாசிக்காய் பொடி கிடைக்கும். இதை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குடுவையில் போட்டு 1/4 படி சுத்த சலம் விட்டு அடுப்பில் வைத்து 1/4 படியாக சுண்ட வைக்க சொல்கிறாங்க. இந்த கஷாயத்தை அளவுக்கு சுண்டை காய்ச்சி வடிகட்டி ஆற விட்டு சீசாவில் பத்திரப்படுத்துக. இந்த கேளத்தை கொண்டு பெண்கள் ஸ்திரீகள் வந்து மர்மஸ்தான விரணங்களுக்கு அலம்பி வர அந்த விரணம் வந்து ஆறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 மருந்து தான் சேர்த்துருக்காங்க, கருவேலம்பட்டை, கடுக்காய்த்தோடு, மாசிக்காய். இதை கொண்டு அதை ரெண்டு 3 பர்பஸ் சொல்லியிருக்காங்க. வாய் கொப்பளித்தனா வாய் ரணம், வாய் புண்ணு ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப்பில் யாகூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.